விவசாயிகளுக்கு எதிரான மூன்று வகையான வேளாண் சட்டங்களையும் மத்திய அரசு திரும்ப பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருக்காரு. இனிவரும் காலங்களில் பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் எதிரான எந்த வகையான திட்டங்களையும் மத்திய அரசு கொண்டு வரக்கூடாது என்ற முடிவை எடுக்க வேண்டும் என்று விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருக்காரு. இனிவரும் காலங்களில் விவசாயிகள் போராட்டம் என்றால் அது கோரிக்கையாக இருக்கக்கூடாது என்றும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று விஜயகாந்த் அவர்கள் காட்டமாக தெரிவித்திருக்காரு. போராட்ட காலத்தில் உயிரிழந்த படுகாயமடைந்த விவசாயிகள் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் மீது தொடரப்பட்ட வழக்குகள் அனைத்தும் எந்த வகையான நிபந்தனையும் இன்றி திரும்ப பெற வேண்டும் என்று விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்த மூன்று வகையான வேளாண் சட்டங்களும் ஆரம்பத்திலேயே திரும்ப பெற்றிருந்தால் போராட்ட காலத்தில் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்காது என்று விஜயகாந்த் அவர்கள் வேதனை. மக்கள் சக்திக்கு முன்னால் வேறு எந்த வகையான சக்திகளாலும் வெற்றி பெற முடியாது என்பது இந்த ஒரு வருட விவசாயிகள் போராட்டத்தின் மூலம் கிடைத்த வெற்றியே சான்றா அமைந்திருக்கு அப்படின்னு விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார். விவசாயிகளை கோரிக்கையை ஏற்று அப்போதே இந்த மூன்று சட்டங்களையும் ரத்து செய்திருந்தால் விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்காத பிரதமர் என்ற அவப்பெயரை தவிர்த்திருக்கலாம் என்று தெரிவித்திருக்காரு. பிரதமர் மோடியை தெரிக்க விட்ட விஜயகாந்த். விவசாயிகளுக்கு எதிரான இந்த மூன்று வேளாண் சட்டங்களையும் அப்பவே ரத்து பண்ணியிருந்தா பிரதமர் மோடி நாட்டு மக்கள் கிட்ட அசிங்கப்பட்டிருக்க வேண்டிய தேவை இருந்திருக்காது அப்படின்னு தேமுதிகவின் பொதுச் செயலாளர் விஜயகாந்த் அவர்கள் அதிரடியான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய மூன்று வேளாண் சட்டங்களையும் திரும்ப பெறுவதாகவும் வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போது அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு நேற்று பிரதமர் மோடி அறிவித்தார். மூன்று வேளாண் சட்டங்களையும் ரத்து செய்ய வேண்டி போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய விவசாயிகள் தங்களுடைய போராட்டத்தை கைவிட்டு வீடு செல்ல வேண்டும் அப்படின்னு பிரதமர் மோடி கேட்டுக்கிட்டது மட்டும் இல்லாமல் தான் அனைத்து விவசாயிகளிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக பேசியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விவசாயி நலனுக்காகவே இந்த மூன்று வேளாண் சட்டங்களும் கொண்டு வரப்பட்டதாகவும், ஆனால் இந்த சட்டத்தை விவசாயிகள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றும், இந்த மூன்று சட்டங்களும் விவசாயிகளுக்கு நல்லதை தான் செய்யும் அப்படின்னு விவசாயிகளுக்கு எங்களால் புரிய வைக்க முடியவில்லை, எனவே விவசாயிகள் அனைவரும் தன்னை மன்னித்து விடுங்கள் என்று விவசாயிகள்கிட்ட பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்டிருக்காரு. இது குறித்து தேமுதிகவின் தலைவரும் பொதுச் செயலருமான விஜயகாந்த் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மூன்று வேளாண் சட்டங்களும் திரும்ப பெறப்பட்டுள்ளது விவசாயிகள் ஒரு வருட காலமாக போராடிய போராட்டத்திற்கான ஒரு மிகப்பெரிய வெற்றி என்றும் விஜயகாந்த் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு ஆண்டுகளாக குளிர், மழை, வெயில் என எதையும் பொருட்படுத்தாமல் தங்களுக்கான உரிமைகளை பெற வேண்டி தொடர்ந்து தங்களுடைய குறிக்கோளில் உறுதியாக இருந்ததின் வெளிப்பாடு தான் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி என்றும், வேளாண் சட்டங்களை திரும்ப பெற்றால் மட்டுமே போராட்டத்தை கைவிடுவோம், மற்றபடி எந்த விதமான அச்சுறுத்தல்களுக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம் என்று விவசாயிகள் உறுதியாக இருந்ததின் காரணமாகவே இத்தகைய ஒரு மாபெரும் வெற்றி விவசாயிகளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய அறிக்கையில் தெரிவிச்சிருக்காரு. இத்தகைய மாபெரும் வெற்றியானது போராட்ட காலத்தில் உயிரிழந்த விவசாயிகளுக்கு சமர்ப்பணம் என்றும், இந்த மூன்று வேளாண் சட்டங்களையும் ஒன்றிய அரசு ஆரம்பத்திலேயே திரும்ப பெற்றிருந்தால் இத்தனை பேருடைய உயிர்கள் போராட்ட காலத்தில் போயிருக்காது என்றும், அவர்களுடைய குடும்பத்துடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்காது என்றும் விஜயகாந்த் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. மேலும் விவசாயிகளுக்கு மோடி ஆதரவு அளிக்கவில்லை, அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்ற ஒரு அவப்பெயர் உங்களுக்கு ஏற்பட்டிருக்காது, இது முற்றிலுமாக பிரதமர் மோடியுடைய தோல்வி என்று தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மூன்று வேளாண் சட்டங்களை திரும்ப பெறுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பானது காலதாமதமான ஒரு அறிவிப்பு என்றும், இதை ஓராண்டுக்கு முன்பே அறிவித்திருக்க வேண்டும் என்று விஜயகாந்த் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. காலதாமதமான ஒரு அறிவிப்பு என்றாலும் போராட்டத்தில் பல்வேறு வகையான அசம்பாவிதங்களும் விவசாயிகளுக்கான இன்னல்களும் ஏற்பட்டிருந்தாலும் தற்போது வந்திருக்கக்கூடிய இந்த செய்தியானது விவசாயிகள் மத்தியில் பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அறிவிப்பாகவே பார்க்கப்படுது. இந்த மூன்று வேளாண் சட்டங்களை திரும்ப பெற்று விட்டதோடு கைவிட்டு விடாமல் போராட்ட காலத்தில் விவசாயிகள் மீது தொடரப்பட்ட வழக்குகள் அனைத்தையும் எந்த வகையான நிபந்தனையும் இன்றி முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று, மேலும் இந்த மூன்று வகையான வேளாண் சட்டங்களையும் எதிர்த்து போராட்ட காலத்தில் உயிரிழந்த மற்றும் படுகாயமடைந்த விவசாயிகளின் குடும்பத்திற்கு நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்றும், விவசாயிகளையும் பொதுமக்களையும் வஞ்சிக்கக்கூடிய எந்த வகையான திட்டங்களையும் இனிமேல் ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடாது என்று
தேமுதிகவின் தலைவரும் பொதுச் செயலாளருமான விஜயகாந்த் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. பெரும்பான்மையான விவசாயிகளும் பொதுமக்களும் கோரிக்கை வைக்கிறார்கள் என்றால் அந்த திட்டங்களானது உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும், அதே வேளையில் பொதுமக்களும் விவசாயிகளும் ஒரு திட்டத்தை எதிர்க்கிறார்கள் என்றால் அது உடனடியாக எந்த வகையான நிபந்தனைகளும் இன்றி அது திரும்பப்பெற வேண்டும் என்ற ஒரு நிலை நமது நாட்டில் உருவாக வேண்டும் என்று தேமுதிகவின் தலைவர் விஜயகாந்த் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இதனை கோரிக்கையாக ஏற்றுக்கொள்ளாமல் இதை ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய அறிக்கை மூலமாக தெரிவிச்சிருக்காரு.